பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று இயற்கணிதம் பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று இயற்கணிதம் அழகு பயிற்சி மூன்றில் ஒன்பதாவது கணக்கு பார்க்குறோம் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது எக்ஸ்பவர் நாலு மைனஸ் அறுநூத்தி பன்னிரெண்டு எக்ஸ் பவர் மூணு பிளஸ் தொள்ளாயிரத்தி எழுபது எக்ஸ்பவர் ரெண்டு மைனஸ் அறுநூத்தி எண்பத்தி நாலு எக்ஸ் பிளஸ் முன்னூத்தி அறுபத்தி ஒன்றின் வர்க்க மூலம் காண்கே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க வர்க்க மூலம் எடுக்கிற கணக்குகள் ஏற்கனவே பயிற்சியில் பார்த்துருக்குறோம் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது எக்ஸ்தோவர் நாலு வர்க்கம் மூலம் எடுக்கிறப்ப படிகள் வரிசையாக இருக்குதான்னு முதல்ல பார்த்துக்கணும் வரி படிகள் வரிசையாக இருக்கணும் அப்படி ஏதாவது படிகள் இல்லை ஏதாவது இறங்கு வரிசையில் எழுதுவோம் வ படிகள் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ஜீரோ கொடுத்து அந்த வரிசையை எழுதிக்கலாம் இங்கே எல்லாமே வ இறங்கு வரிசையிலேயே இருக்கு அப்படிங்கிறதுனால எந்த ஒரு மாற்றமும் செய்ய தேவையில்லை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டை அப்படியே எழுதிடுறோம் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது எக்ஸ் பவர் நாலு மைனஸ் அறுநூற்றி பன்னிரெண்டு எக்ஸ் பவர் மூணு ப்ளஸ் தொள்ளாயிரத்தி எழுபது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அறுநூற்றி எண்பத்தி நாலு எக்ஸு ப்ளஸ் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று இந்த பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டை சமன்பாட்டுக்கு வர்க்கம் மூலம் எடுக்கிறோம் இதில் முதல் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது எக்ஸ்பவர் நாலுன்னு இருக்கு ஒரே எண்ணை இரண்டு முறை பெருக்கணும் அப்படி பெருக்கிறப்ப இரநூத்தி எண்பத்தி ஒன்பது எக்ஸ்பவர் நாலுன்னு வரணும் அதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய மதிய நிபந்தனை என்ன அப்படின்னா இறுதியில இருந்து இரண்டு இரண்டு எண்களாக பிரிச்சுக்கிட்டு வருவோம் மீதி என்ன இருக்குதோ அதுக்கு தான் வர்க்கம் மூலம் எடுப்போம் மீதி ஒரே ஒரு எண் இருக்கிறதுனால அந்த இரநூத்தி எண்பத்தி ஒன்பது எக்ஸ்பவர் நாலு கிடைக்க ஒரே எண்ணை இரண்டு முறை பெருக்கணும் இரநூத்தி எண்பத்தி ஒன்பதோட வர்க்கம் மூலம் பார்த்துட்டோம்னா பதினேழு பதினேழு பெருக்கள் பதினேழு இரநூத்தி எண்பத்தி நாலு ரெண்டு இடத்துலையும் ஈவ்லையும் சரி வகுத்திலையும் சரி பதினேழுன்னு கொடுத்துக்கலாம் எக்ஸ்பவர் நாலு கிடைக்கணும்னா எக்ஸ்கொயர் பெருக்கள் எக்ஸ் குயர் ரெண்டையும் பெருக்கிட்டோம்னா எக்ஸ்பவர் நாலு வகுத்திலையும் ஈவுலயும் எக்ஸ்பவர் ரெண்டுன்னு கொடுத்துடலாம் பதினேழு பெருக்கள் பதினேழு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது எக்ஸ் எக்ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்கொயர் எக்ஸ்பவர் நாலு ரெண்டையும் கழிக்கிறோம் கழிக்கிறோம் அப்படிங்கிறப்ப குறிய மாற்றி இதை கேன்சல் பண்ணலாம் ப்ளஸ் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது மைனஸ் இரநூத்தி எண்பது இரநூத்தி எண்பத்தி ஒன்பது எக்ஸ் பவர் நாலு ஜீரோ வாயிடும் இரண்டு இரண்டு ஜோடிகளாக தான் கீழே இறக்குவோம் அதாவது இரண்டு இரண்டு எண்களாக தான் கீழே இறக்குவோம் மைனஸ் அறுநூற்றி பன்னிரெண்டு எக்ஸ் பவர் மூணு ப்ளஸ் தொள்ளாயிரத்தி எழுபது எக்ஸ் ஸ்கொயர் அடுத்த நிபந்தனையை என்ன செய்யணும்னா ஈவில் இருக்கக்கூடிய எண்ணை இரண்டால் பெருக்கி பகுதியில் எழுதுவோம் பதினேழு ரெண்டாவில் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா முப்பத்தி நாலு எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாம் இப்போ அறுநூத்தி பன்னிரெண்டு மைனஸ் அறுநூத்தி பன்னிரெண்டு எக்ஸ் பவர் மூணு எந்த ஒரு எண்ணால் பெருக்கிறோம் அந்த எண் கிடைக்கணும் முப்பத்தி நாலு எக்ஸ் கொயரை ஒரு எண்ணால் பெருக்கிறப்ப மைனஸ் அறுநூத்தி பன்னிரெண்டு எக்ஸ் பவர் மூணுங்கிறது கிடைக்கணும் எந்த எண்ணுங்கிறது தெரியல அப்படின்னா இந்த மைனஸ் அறுநூற்றி பன்னிரெண்டு எக்ஸ் பவர் மூணு முப்பத்தி நாலு எக்ஸ் எக்ஸ்கொயரால் வகுத்துக்கலாம் எக்ஸ் கொயரு எக்ஸ் கியூபில் ரெண்டு எக்ஸ் போயிடுச்சுன்னா மீதி ஒரு எக்ஸ் இருக்கும் முப்பத்தி நாலால கேன்சல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு முறை வரும் அறுபத்தி ஒண்ணுல முப்பத்தி நாலு கழிச்சுக்கிட்டோம் அப்படின்னா மீதி மதிப்பானது ஒரு பதினாறு இருபத்தி ஏழுன்னு வரும் இருபத்தி ஏழு ஒரு ரெண்டு மீதி இருக்கக்கூடிய ரெண்டோட சேர்த்துக்கிட்டோம்னா இருநூத்தி எழுபத்தி ரெண்டு எட்டு முறை மதிப்பு வரும் ஸோ அப்ப எட்டு எட்டு முறை பெருக்கிக்கிட்டோம்னா இந்த மதிப்பு பதினெட்டு முறை பெருக்கலாம் மைனஸ் குறி இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ் பதினெட்டு எக்ஸால பெருக்கிறோம் மைனஸ் பதினெட்டு எக்ஸுன்னு ஈவிலையும் சரி வகுத்திலையும் சரி அந்த மதிப்புகளை எழுதிடலாம் மைனஸ் பதினெட்டு பெருக்கள் முப்பத்தி நாலு மைனஸ் பதினெட்டு பெருக்கள் முப்பத்தி நாலு அப்படிங்கிறப்ப அறுநூத்தி பன்னிரெண்டு எக்ஸ் பவர் ரெண்டு பெருக்கள் அடிமானம் சமம் அப்படிங்கிறப்ப அடுக்குகளை கூட்டிக்குவோம் அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ஸு பதினெட்டு பெருக்கள் பதினெட்டு இருபத்தி நாலு அடுக்கு ரெண்டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம் மைனஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப குறுகிய மாற்றுவோம் இரண்டாவது எண்ணுக்கு ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது மைனஸ் மைனஸ் அறுநூத்தி பன்னிரெண்டு பிளஸ் அறுநூத்தி பன்னிரெண்டு ஆயிடுது தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு கழிச்சுக்கிறோம் பத்து மைனஸ் நாலு ஆறு ஆறு மைனஸ் ரெண்டு நாலு இந்த இடத்துல ஒன்பது மைனஸ் மூணு ஆறு ப்ளஸ் குறி வரும் எக்ஸு ஸ்கொயரு அடுத்த இரண்டு உறுப்புகளையும் கீழே இறக்குறோம் மைனஸ் அறுநூத்தி எண்பத்தி நாலு எக்ஸு ப்ளஸ் முந்நூத்தி அறுபத்தி ஒன்று இதில் அறுநூத்தி நா அறுநூத்தி நாற்பத்தி ஆறு எக்ஸ் ஸ்கொயருங்கிறது வரணும் எப்பன்னா ஈவில் இருக்கக்கூடிய எண்களை இரண்டாவது பெருக்கி வகுத்தில எழுதிக்கிட்டோம்னா பதினேழு பெருக்கள் ரெண்டு முப்பத்தி நாலு எக்ஸ் ஸ்கொயர் பதினெட்டு பெருக்கள் ரெண்டு மைனஸ் முப்பத்தி ஆறு எக்ஸு முப்பத்தி நாலு எக்ஸ் ஸ்கொயருங்கிற முதல் எண்ணை எந்த ஒரு எண்ணால் பெருக்கிறப்ப அறுநூற்றி நாற்பத்தி ஆறு எக்ஸ் பவர் ரெண்டுங்கிறது வரணும்னு தெரியணும் அப்படி தெரியல அப்படின்னா நம்ம வகுத்துக்கலாம் எதை அறுநூத்தி நாற்பத்தி ஆறு எக்ஸ் பவர் ரெண்டு முதல் மதிப்பு முப்பத்தி நாலு எக்ஸ் ஸ்கொயரால் வகுத்துக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்கொயர் முழுசும் கேன்சர் ஆகிடும் முப்பத்தி நாலு நமக்கு ஒரு முறை வரும் மீதி மதிப்பு என்ன அப்படின்னா கழிச்சுக்கிட்டோம்னா முப்பது முந்நூத்தி ஆறு முன்னூத்தி ஆறுல எத்தனை முப்பத்தி நாலு வருது அப்படின்னு பாத்துட்டோம்னா ஒன்பது முறை வரும் அந்த ஒன்பது இப்ப மீதி என்ன இருக்கு பத்தொன்பதுன்னு இருக்கு பத்தொன்பதால பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா அறுநூத்தி நாற்பத்தி ஆறு எக்ஸ் குயர்னு வந்துடும் வகுத்திலையும் பத்தொன்பது ஈவிலையும் பத்தொன்பதுன்னு கொடுத்துர்லாம் பத்தொன்பது பெருக்கல் முப்பத்தி நாலு அப்படிங்கிறப்ப அறுநூற்றி நாற்பத்தி ஆறு எக்ஸ் பவர் ரெண்டு மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் பத்தொன்பது பெருக்கல் முப்பத்தி ஆறு அது ரெண்டையும் கழிச்சுக்கிட்டோம்னா அறுநூற்றி எண்பத்தி நாலு மாறி எக்ஸ் இருக்குது பத்தொன்பது பெருக்கல் பத்தொன்பது முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ரெண்டையும் கழிக்கிறோம் கழிக்கிறோங்கிறப்ப ரெண்டாவது உறுப்புக்கு குறிய மாத்திரம் ப்ளஸ் இருக்கு மைனஸு மைனஸுக்கு ப்ளஸ்ஸு பிளஸ்ஸுக்கு மைனஸு ப்ளஸ் அறுநூற்றி நாற்பத்தி ஆறு மைனஸ் அறுநூற்றி நாற்பத்தி ஆறு ஜீரோவாயிடுது மைனஸ் அறுநூற்றி எண்பத்தி நாலு ப்ளஸ் அறுநூத்தி எண்பத்தி நாலு கேன்சல் ஆகிடுது முன்னூத்தி அறுபத்தி ஒன்று மைனஸ் முன்னூத்தி அறுபத்தி ஒன்று ஸீரோ அனைத்து மதிப்புகளுமே கேன்சல் ஆக போக மதிப்பு என்ன கிடைச்சிருக்குதுன்னா 0 கிடைச்சிருக்குது இப்போ வர்க்க மூலம் மீதி ஜீரோவா இருக்கிறதுனால ஈவில என்ன இருக்குது அதுதான் வர்க்க மூலம் மதிப்பாகும் வர்க்கம் மூலம் எடுக்கிறோம் அப்படின்னாவே ஒரு ஸ்கொயர் ரூட் சிம்பல் கொடுப்போம் தேர்போர் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது எக்ஸ் நாலு மைனஸ் அறுநூத்தி பன்னிரெண்டு மூணு தொள்ளாயிரத்தி எழுபது ரெண்டு மைனஸ் அறுநூத்தி எண்பத்தி நாலு எக்ஸ் பிளஸ் முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு இதுக்கு வர்க்கம் மூலம் எடுத்துட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு இவ்வளவு என்ன கிடைச்சிருக்குது பதினேழு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினெட்டு எக்ஸ் பிளஸ் பத்தொன்பது வர்க்க மூலம் எடுத்தோம்னாவே பிளஸ்ங்கிற மதிப்பும் இருக்கும் மைனஸுங்கிற மதிப்பும் இருக்கும் அந்த பிளஸ் ஆர் மைனஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக தான் இங்கே என்ன செய்யறேன்னா மட்டு மதிப்புல கொடுக்கற மாடுலஸ் ஆஃப் பதினேழு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினெட்டு எக்ஸ் பிளஸ் பத்தொன்பது என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டின் வர்க்க மூலம் ஆகும்